அன்பு நண்பர்களே, சென்ற வீடியோ பதிவில் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பொது வாழ்வை பற்றிய ஒரு வீடியோ பதிவாக அவர்கள் வந்த விதம், பொது வாழ்வில் வாழ்ந்த விதம், அவர்கள் பொது வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கங்கள் பற்றிய ஒரு ஜோதிட விவாதமாகவே வீடியோ பதிவிட்டோம். இந்த வீடியோ பதிவில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, ஜோதிடத்தின் பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதன் நோக்கத்திற்காக இந்த வீடியோ பதிவிடுகிறோம். இங்கும் அவர்களினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை முறைகள், அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட பிரதிபலங்கள், வெற்றிகள், இது அனைத்தை பற்றியும் இங்கு நாம் ஒரு விவாதமாக எடுத்துக்கொண்டு உரையாற்றலாம். நாம் சென்ற முறை நாம் இவர்கள் இருவரை பற்றிய விவாதத்தின் போது மிதுன லக்னத்திற்கு ஐந்துக்குடைய சுக்கரன் பத்தாம் பாவத்தில் இருந்துதான் அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் பெற்ற போதெல்லாம் தனித்துவமாகவும் அதிகபட்ச வெற்றியாகவும், மாஸ் வெற்றின்னு சொல்லக்கூடிய மாஸ் வெற்றியாகவும், தனி பெரும்பான்மை கட்சியாகவும் உருவெடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கட்சி அரசியல் அரசாங்கம் இந்தியா முழுக்குவதும் ஒரு இரும்பு மனுஷியாகவே தன்னை பிரகடனப்படுத்தி தன் அதிகாரம் மிக்கவர், தன்னை யாராலும் வீழ்த்த முடியாது, தான் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே என்னுடைய முடிவுதான் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்தார். ஆக அவரின் பொது வாழ்வு என்பது மிகப்பெரிய வெற்றியை தான் அவருக்கு தந்தது என்றே 100% கூறலாம். அதற்கு அவருக்கு மிதுன லக்னத்துக்கு 5 பத்தில் இருந்தது, மற்ற கோள்களும் அவருக்கு அது துணை புரிந்தது. நான் கூறுவது அது முதன்மையான காரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஆக கலைஞர் அவர்களினுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் புதன், ஆதிபத்தியத்தில் சிறு குறைகளையும், பத்தாம் பாவத்திற்கு சனி செவ்வாயினுடைய தொடர்புகளும், அது அவருக்கு வந்து பொது வாழ்வில் நீண்ட காலமான போராட்டங்களையும், 3 அவர் மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்தித்து வாழ வேண்டிய நிர்பந்தம் உருவானது. 1 MGR, இன்னொன்று அம்மையாரினுடைய வெற்றி, 3 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சி உருவாக்கி சிறிது காலம் அதனால் பின்னடைவையும் சந்தித்தார். ஆக இங்கு அவர் அடைந்த வெற்றிகள் வந்து MGRோடு இணைந்து தேர்தலில் போட்டி பெற்ற போது மட்டும் அதிகபட்சமான வெற்றியும், 96 ஜெயலலிதாவினுடைய ஊழல் மற்றும் சில விமர்சனங்களால் ஏற்படுத்தப்பட்ட வெற்றியே அவருக்கு, அதில் மோப்படார் ரஜினியினுடைய சில தொடர்பினால் அவருக்கு அதிகபட்ச வெற்றியாக அடைந்தது. பாக்கி அனைத்து வெற்றிகளுமே பார்த்தீர்கள் என்றால் இந்த 2006 வெற்றியெல்லாம் கூட்டணியினுடைய வெற்றியாக இருந்தது. ஆக இருவரின் பொது வாழ்வில் அதிகபட்ச வெற்றி அடைந்தவர் என்று ஜெயலலிதாவை முதன்மையாக கூறலாம். அதற்காக கலைஞர் அவர்கள் பொது வாழ்வில் வெற்றி என்று தோல்வி என்று கூற முடியாது. சில போராட்டங்களும் சில ஏமாற்றங்களும் அவர் வாழ்வில் சந்தித்தே பொது வாழ்வில் முழுமையடைந்தார். இருவருடைய கம்பேரிசன் பொழுது மட்டுமே அவருக்கு முதன்மை என்றும், அம்மையாருக்கு முதன்மை என்றும் பொது வாழ்வில் யோகங்கள் இவருக்கு 2 இருந்தது என்று கூறலாம். இங்கு நாம் பொது வாழ்வில் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னம் லக்னாதிபதி சனியினுடைய வீட்டிலும்,
திரு கலைஞர் அவர்கள் ஜாதகத்தில் கடக லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் சுக்கரோட வீட்டிலும் அமைந்தது. லக்னத்தை குரு பார்க்கிறார் கலைஞர் அவர்களின் ஜாதகத்தை. அம்மையார் அவர்களின் ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு குருவினுடைய பார்வை அதிகபட்சமான பார்வையில் விழுகவில்லை. அதற்கு தீமையான பார்வையும் தான் எடுத்துக்கொள்ள முடியுமோ, நன்மையான பார்வையாக எடுத்துக்கொள்ள முடியாது. பார்வையின் வீச்சும் குறைவாகத்தான் இருந்தது. ஆக அம்மையார் அவர்களின் ஜாதகத்தில் திரிகோணங்கள் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் கேதுவனுடைய தாக்கம் அம்மையாருக்கு அதிகமாக இருக்கும். ஆக தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் லக்னாதிபதி சனி வீடு கேதுவனுடைய ஆதிக்கம் அம்மையாருக்கு இருந்ததா, இளமையில் தந்தை இழந்து தாயை இழந்து கட்சி தலைவர்களை இழந்து திருமண வாழ்க்கை இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளாக இருந்து அவர்களே கூறியிருக்கிறார், எனக்கு பொது வாழ்வில் அடைந்த திருப்திகரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததில்லை என்றுதான் கூறியிருக்கிறார். தமிழக மக்கள் அனைவரும் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் தனித்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சந்தித்தார் என்பதும் அவர் மரணித்த விதம் மரணத்தினுடைய தாக்கம் அவர் இறப்பு அவர் இறப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட சடங்குகள் இவை அனைத்துமே பார்த்தீர்கள் என்றால் அவர் தன் வாரிசாக கட்சிக்கோ அல்லது குடும்பத்திற்கோ எதையும் அறிவிக்காமல் சனி கேதுவனுடைய ஆதிக்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை முறை தோல்வியிலும் பொது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியையும் அம்மையார் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தது. அதுவே கலைஞர் அவர்களின் ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கரன் வீட்டில் லக்னத்தை குரு பார்த்தது. ஆக இங்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றால் அவருடன் அக்காவின் குழந்தைகள், அவர்களின் மகன் பேரன்கள், தனக்கு மனைவியுடன் இருத்தல், மனைவி குழந்தைகள், அவர்களுக்கு பேரன் பேத்திகள், கொள்ளு பேத்திகள், எள்ளு பேத்திகள் என்று அவர் தனிப்பட்ட முறையில் நன்மையான சுகங்களை அனுபவித்தார். பேரன் பேத்தி குழந்தைகள் குடும்ப அங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அங்கமாகவும் பாரம்பரியமாகவும் இருந்தது போன்று அவருக்கு ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அவர் இருக்கும் வரை தாயின் சமாதிக்கு செல்வது, தாயின் போட்டோவை மாட்டிக் கொள்வது, தாயுடன் உறவினர்களுடைய அரவணைத்து செல்வது, மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகளோடு அரவணைத்து செல்வது போன்று தனிப்பட்ட முறையில் அவர் சந்தோஷமாக இருந்தார். அவர் மரணமடைந்த காலகட்டங்களில் உறவினர்கள் கூட இருந்தது மட்டுமில்லாமல் நீண்ட காலம் ஆயுட்கள் 95 ஆண்டு காலம் இருந்தார்கள். அம்மையார் என்று பார்த்தால் 67 வயது ஆட்சி இருக்கும் பொழுது இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருக்க வேண்டிய காலகட்டம் இருந்தால் இடையிலே முற்று பெற்று விட்டது. ஆனால் கலைஞர் ஒரு ஜாதகத்தில் ஆயுள் நீண்டதாக இருந்தது.